கண்டென்ட் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவர் அனிருத் ஒன்ஸ் அப்பான் அண்ட் டைம் டூர் சென்னை அப்படின்னு ராக் ஸ்டார் இன் ஹாட் ஸ்டார் அப்படின்னு ஒரு மியூசிக் கான்சர்ட் வந்து நடத்தினாரு. ஸோ அது வந்து நம்ம சென்னையில் தான் நடந்தது. ஸோ அதோட கண்டினியூ வீடியோ பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வீடியோ போட்டிருப்போம், அதோட கண்டினியூ தான் இந்த மூணாவது வீடியோ, பார்ட் த்ரீ வீடியோ. ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. ஸோ வந்து இதான் லாஸ்ட் வீடியோ. அதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பதில் இருக்கிற பெல்லைக்கு அமைக்க விட்டுருங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அதையும் செக் பண்ணிட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள், செம்மையாக இருக்கும். போராட்டு
Hey!
One, two.
Please come. This show is impossible because
support all these people, so please give it up. Jodi Rao, happy Diwali to everyone. Life safe. Have a great night. See you at the next Chennai show. Love you all. லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா அலமத்தி அபிபோ சாங் பார்த்துருப்பீங்க. ஸோ வேற லெவலில் அது வந்து பயங்கரமாக பட்டசலாம் அடிச்சு லாஸ்ட் சாங் அப்படின்ற மாதிரி பாடி முடிச்சிட்டாங்க நம்ம தலைவர் அனிருத். ஸோ அதுக்கப்புறம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கான்சர்ட்டே முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 11:30 வந்து கான்சர்ட் முடிச்சிட்டாங்க. நான்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் போனதுக்கப்புறம் சரி செட்டு எப்படி போட்டிருக்காங்க, அங்கே உள்ள எவ்வளோ இது எவ்வளோ பேர் இருந்திருக்காங்க, எவ்வளோ பேர் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். சரி கொஞ்சம் எடுப்போன்ட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே பிளாட்டினமுக்காக தனியாக ஒரு இது வச்சிருந்தாங்க பார்த்தீங்களா ஒரு இடம். அங்கே போயிட்டு அந்த சேரில் உட்காந்து பார்த்தேன், வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த பிளாட்டினம்ன்ற அவங்களுக்கு டிக்கெட் கொடுத்த சேர் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்துச்சு. அங்கே வந்து கான்சர்ட் பக்கம் வியூவும் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்துச்சு. ஸோ அப்புறம் நிறைய பார்த்தீங்கன்னா அந்த லைட்னிங் ஸ்டிக்லாம் நிறைய கீழே கிடச்சி அதெல்லாம் கொஞ்சம் நேரம் நம்ம வந்து எடுத்து விளையாட்டு அப்புறமா அங்கேயே தூக்கி போட்டு நம்ம வந்து அப்படியே நம்ம தலைவர் அனிருத் நடத்தின கான்சர்ட்டோட வீடியோஸ் பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சிச்சு. ஸோ இது வந்து லாஸ்ட் வீடியோ, இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வீடியோ, மொத்தம் மூணு வீடியோ போட்டிருக்கேன். இந்த கான்சர்ட் நான் உள்ளே போகிறது கூட நான் அவ்வளோ கஷ்டப்படல, ஆனால் வெளியே வரது பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா வெளியே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே அப்போ வெளியே வந்தாங்க ஒரே டைமில். ஸோ பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டம், நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் உள்ளே போனேன். ஸோ இங்கே கிரௌண்டில் வந்ததுக்கப்புறம் எனக்கு பிரச்சனை இல்லை, கிரௌண்ட்லேருந்து நான் வந்து பூந்து பூந்து அப்படியே நுழைஞ்சு நுழைஞ்சு போயிட்டேன். அப்படியே ஒரு கிரௌண்டை தாண்டி போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே மெயின் என்ட்ரன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே செக் பண்ணாங்க பார்த்தீங்களா, அங்கே போகிறதே ஒரு ஹாஃப் அன் அவர் மேலே ஆயிடுச்சு. அப்போ தான் தெரிஞ்சது எவ்வளோ கூட்டம் இங்கே வந்துருக்குன்ட்டு. பார்த்தீங்கன்னா சென்னையே ஃபுல்லாக இங்கே வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ கூட்டம் பயங்கரமாக இருந்தது. இதெல்லாம் வந்து தாண்டி தாண்டி நான் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மூவ் பண்ணி மூவ் எப்படி ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வெளியே வந்துட்டோம். வெளியே வந்துட்டு அதுக்கப்புறம் என் வண்டியை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நான் வந்து வீட்டுக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 1:00 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து வேறு ஒரு கான்செப்ட் எங்கே நடந்தால் நான் வந்து வீடியோஸ் போடுறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வேறு ஒரு கண்டென்ட்லாம் வீடியோஸ் வரும், வேறு ஒரு நல்ல கண்டென்ட் வீடியோவில் வந்து நம்ம வந்து மீட் பண்ணலாம். ஸோ பாய், நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை தட்டி விடுங்க. உங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தட்டி விடுங்க. ஸோ பாய்.